அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, நான் மௌலானா ஷஃபீக். ஸ்ரீலங்கா 2005 ஆண்டிலிருந்து 2010 ஆம் ஆண்டு வரைக்கும் ஜப்பானிலே யோகோஹமா சுசுக்கியில் இருக்கின்ற ஜாமிய மஸ்ஜித், அதே போன்று சிபா மர்கஸ், ஒரு குறுகிய காலம் நகோயாவில் இருக்கின்ற சின்னஞ்சோ மஸ்ஜித் போன்றவற்றிலே இமாமாக நான் கடமையாற்றியிருக்கின்றேன். தமிழ் பேசுகின்ற எங்களுடைய சகோதரர் அனைவருக்கும் என்னை தெரிந்திருக்கும். தற்போது நான் தெற்கு லண்டனிலே இருக்கின்ற க்ரோய்டன் என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான ஒரு நகரம், அந்த நகரத்தில் இருக்கின்ற அல்ஹிதாயா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதிலே இமாமாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். பெரும்பாலும் தமிழ் சகோதரர்களை கொண்ட ஒரு மஸ்ஜிதாக இது இருக்கின்ற அதே வேளையிலே ஏனைய அனைத்து நாடுகளைச் சேர்ந்த சகோதரர்களும் இங்கே தொழுகைக்காக வருகின்றார்கள். எங்களுடைய மஸ்ஜித் நிர்வாகத்தை சேர்ந்த சில சகோதரர்கள் தற்போது உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கின்றார்கள். ஏனெனில் இங்கே குறைடனில் இருக்கின்ற தமிழ் பேசக்கூடிய இந்த சமூகம் கிட்டத்தட்ட 13 வருட வரலாற்றை கொண்ட ஒரு சமூகமாக இந்த ஊரில் இருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்திலே சுமாராக 2.5 வருட காலமாக இந்த குறைடன் நகரிலே ஒரு கூலிக்காக ஒரு இடத்தை எடுத்து சகல அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸையும் செய்து கொண்டிருந்தார்கள். தற்போது அல்ஹிதாயா என்று சொல்லக்கூடிய இந்த மஸ்ஜிதை, ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு பில்டிங், ஒரு ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக நாம் கொள்வனவு செய்திருக்கின்றோம். இதனுடைய மொத்த செலவு 8 லட்சம் பவுண்கள். மிக குறுகிய ஒரு தொகையை கையிலே வைத்து கொண்டு தான் இந்த மஸ்ஜிதை அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் கொள்வனவு செய்திருக்கின்றோம். சுமாராக ஒரு இன்னும் 5.5 லட்சம் பவுன்கள் கருதை ஹசனாவாக பல சமூகத்திடத்திலிருந்தும் கடனாக நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த கடனை மிக கூடிய விரைவிலே நாம் நிறைவேற்றி விட வேண்டிய கட்டாய தேவையில் இருக்கின்றோம். கடந்த 6 மாத காலமாக எங்களுடைய மஸ்ஜிதிலே ரமலானுடைய சகல நிகழ்வுகளும், அதே போன்று ஜும்மாவுகள், ஏனைய 5 நேர தொழுகைகள், சிறார்களுக்கான பல நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், இவ்வாறு சகல ஒரு மஸ்ஜிதிலே நடைபெறக்கூடிய சகல விதமான நிகழ்ச்சிகள் ஆக்டிவிட்டீஸும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நான் தற்போது இந்த மஸ்ஜிதிலே இமாமாக இருக்கின்றேன் என்பதையும் மிக சந்தோஷமாக உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய சகோதரர்கள் தற்போது உங்களிடத்திலே வந்திருக்கின்றார்கள். முடியுமான அளவுக்கு அல்லாவுக்காக உங்களால் முடியுமான தாராளமான உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். இன்னும் 10 தினங்களுக்குள்ளே 2 லட்சம் பவுன்களை கட்டாயமாக நாம் கருதை ஹசனாவாக எடுத்திருக்கின்ற இந்த பணத்தை கொடுத்தாக வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லாவுடைய தீனுக்காக நாம் செய்யக்கூடிய எங்களுடைய முதலீடுகளிலே, எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டிலே மிக உயர்ந்த இடத்திலே கயாமத்துடைய நாளையிலே இருக்கப் போவது அல்லாவுடைய தீனுக்காக, அல்லாவுடைய மாளிகைகளுக்காக நாம் செலவு செய்கின்ற பணங்கள் ஹதீஸிலே வந்திருக்கின்றது. நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம், யார் அல்லாவுக்காக ஒரு மாளிகையை உலகத்திலே கட்டுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகின்றான் என்று ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே உங்களிடத்திலே எங்களுடைய சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். தாராளமான முறையிலே அல்லாவுடைய தீனுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லாஹுத்தாலா உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே, உங்களுடைய உடலிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய அனைத்திலும் அல்லாஹுத்தாலா பரக்க செய்வான் என்பதை மிக பணிவன்புடன் உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.